மெல்ல மெல்ல சென்ற கண்ணனின் தேர் இரவதக மலை என்ற இடத்தை அடைந்தது. அந்த மலையை சுற்றி கண்ணனுக்கு இனிமையான காட்சிகள். எங்கும் ஒரே பசுமை, பச்சை பசையல் என்ற காட்சி மனதிற்கு ரம்யமாக இருந்தது. அனைத்தையும் நிதானமாக நின்று கொண்டு பார்த்தார் பரந்தாமன். ஆங்காங்கே சிங்கமும் புலியும் சுற்றி திரிந்தாலும் யாருக்கும் அவை தீங்கிழைக்கவில்லை. மரங்களில் கனிகளும் காய்களும் நிறைந்தே இருந்தன. அங்கு ஒரு பர்ணசாலை அமைத்து அனைவரும் கிருஷ்ணருடன் அங்கு இரவு தங்கினார்கள். கூட வந்திருந்த சேனைகளின் யானைகள் அங்கிருந்த குளத்தில் இருந்து நீரை உறிஞ்சி அனைத்து இடங்களிலும் தண்ணீரை பீச்சி அடித்து விளையாடின. குதிரைகளோ கால் குழம்புகளை கற்கள் மீது வைத்து சென்றபோது கிளுகிளு என்ற சப்தத்தை மேளதாளம் போல எழுப்பின. ஒட்டகப்படையின் ஒட்டகங்களோ நீண்டு இருந்த கழுத்தை கொண்டு வானலாவி இருந்த மரக்கிளைகளை ஓடித்து இலைகளை தின்றன. ஆறு வகை பருவகால மரங்களும் செடி கொடிகளும் அங்கிருந்தன. சூரியனும் மேற்கு நோக்கி மெல்ல நகர்கிறான். திக்கெங்கும் சிவந்து பகல் போல் இரவும் வந்தது. மறுநாள் காலை சேவல்கள் கொக்கரிக்க அனைவரும் எழுந்து காலை கடன்களை முடித்து ஸ்நானம் செய்து தம்மை தயார்படுத்திக் கொண்டு தர்மரின் யாகசாலை நோக்கி செல்லலாயினர். நாடுகளையும் நகரங்களையும் கடந்து அனைவரும் சென்றார்கள். கண்ணன் யமுனை நதியை கடந்து நகருக்குள் பிரவேசிக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட தர்மரோ சேனையோடும் தமது சகோதரர்களோடும் வந்து கிருஷ்ணரை எதிர்கொண்டு அழைக்கிறார். தர்மரை கண்ட கண்ணனோ தேரிலிருந்து இறங்கி சென்று தன்னை விட முதியவர் தர்மர் என்பதினால் அவர் பாதங்களில் விழுந்து அவரை நமஸ்கரித்தார். பின் பாண்டவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு தாம் கொண்டு வந்திருந்த தேரில் கண்ணனை ஏற்றிக்கொண்டு சென்றார்கள். இந்திரபிரஸ்த நகரோ இல்லை இந்திரலோகமோ என்று கூற முடியாத அளவு நகர் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. கண்ணனும் பாண்டவ சகோதரர்களும் தேரில் இருந்து இறங்கி கோட்டை போல் அலங்கரித்திருந்த நீண்ட மண்டப வாயிலுக்குள் புகுந்து யாகசாலைக்கு செல்ல துவங்கினார்கள். யாகசாலையில் கண்ணனுக்கென அமைத்திருந்த தனி சிம்மாசனத்தில் அவரை அமர வைத்தார்கள். தர்மருக்கு அடுத்திருந்த ஆசனம் அது. பின் அனைவரும் அமர்ந்தவுடன் தர்மர் யாகத்தை துவக்கும் முன் கண்ணனை பார்த்து கூறலானார். யதுகுல பிரபுவே, உங்கள் வரவு நல்வரவாக இருக்கட்டும். நாங்கள் வலிமையோடு இன்று இந்த பரதகண்டத்தை ராஜ்யம் செய்து வருகிறோம் என்றால் அதற்கு நீங்களே காரணம். உங்கள் அருளினால் அனைத்து திக்குகளிலும் சென்று அளவற்ற திரவியம் தேடி பெற்றோம். இந்த யாகம் சிறப்புடன் நடைபெற நாங்கள் தேடி வைத்துள்ள திரவியங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு யாகமும் சிறப்பாக நடைபெற நீங்களே இந்த யாகத்தின் பாதுகாவலனாகவும் இருந்தவாறு இந்த யாகத்தையும் எங்களுக்காக செய்ய வேண்டும். வரும் காலத்திலும் இன்று போலவே நானும் எனது சகோதரர்களும் உமது சொல்லை மீறாமல் வழி நடந்து வருவோம். அதற்கு கண்ணன் கூறினார், தர்மபுத்திரரே, திக்குகள் அனைத்திலும் சென்று திரவியம் தேடியது என் வலிமையினால் அல்ல, உங்கள் பெருமையை காட்டுகிறது. இந்த ராஜசூய யாகம் செய்வதற்கு உரியவர் யார்? நான் அல்ல, நீரே அதை செய்ய வேண்டும். இந்த யாகத்திற்கு இக்கட்டான வேறு காரியங்கள் நடந்தால் அவற்றை நான் பார்த்து கொள்வேன். ஆகவே எந்த பயமும் இல்லாமல் யாகத்தை துவக்கவும் என்று கூறி முடிக்க யாகமும் துவங்கியது. யாக புகை அந்த இடத்தை சூழ்ந்தது. யாகம் முடிந்த பின் யாக முறைப்படி முதலில் அங்கிருந்த அனைத்து அந்தணர் புரோகிதர்களுக்கு திரவியங்கள் வழங்கப்பட்டன. அத்தனை ஜனங்களும் கூடியிருந்த இடத்திலும் யாருக்கும் விட்டு போகாமல், யாருக்கும் குறைவில்லாமல், அனைவரும் மனமகிழ்ச்சியோடு செல்லும் வகையில் தர்மர் தனது கைகளினாலேயே தானப் பொருட்களை அனைவருக்கும் கொடுத்தார். தான தர்மங்கள் முடிந்ததும் அடுத்து செய்ய வேண்டிய அக்கிர பூஜைக்கு தக்கவர் யார் என்ற கேள்வி எழுந்தபோது அங்கிருந்த சந்தனு மகாராஜனின் புதல்வர் விட்டுமர் கூறினார், தர்மபுத்திரரே, ஆதியிலே நீரை சிருஷ்டித்து அந்த நீரிலே கர்ப்பத்தை உருவாக்கி பிரம்மாவை படைத்து அவர் மூலம் இந்த பிரபஞ்சத்தை படைத்து நீரிலே மூழ்கிய பூமியையும் மேலே கொண்டு வந்து தேவர்களையும் ரிஷி முனிவர்களையும் மற்றோர்களையும் வாட்டி வதைத்த ராட்சசர்களை நரசிம்மராக, ராமனாக, பரசுராமராக, கிருஷ்ணராக தோன்றி அழித்து அனைவரையும் காத்தவர் இங்கு இருக்க, அவ்வளவு ஏன் இங்குள்ள சிசுபாலனின் மூன்றாவது நான்காவது கைகளையும் மூன்றாவது கண்ணையும் மறையச் செய்தவரும் அவரே. இப்படியாக பல அவதாரங்களில் பல மகிமைகளை செய்து காட்டி உள்ளவர் மானிட உருவில் இங்கு வந்துள்ளார். ஆகவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது இந்த அவையில் வீற்றுள்ள கண்ணனே அக்ரபூஜையின் அர்க்கியத்தை ஏற்க தகுதியானவர் என்பது எங்களுடைய எண்ணம் என்று கூறி முடிக்க விட்டுமர் வார்த்தையை கேட்ட தர்மரும் அர்க்கிய பூஜையை கிருஷ்ணருக்கே செய்தார்.
அதை கண்ட சிசுபாலன் அடங்காத கோபம் கொண்டான். அவனால் கண்ணபிரானுக்கு கொடுக்கப்பட்ட பெருமையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தான் அவமானப்படுத்தப்பட்டு விட்டோம் என்று எண்ணினான். தனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கண்ணனுக்கு சென்றதை ஏற்க முடியாமல் அவன் உள்ளம் கொதித்தது, முகம் கருத்தது. வேர்வை தாரை தாரையாக உடல் முழுவதும் வடிய பூமியே பிளந்ததோ என்பது போன்ற சத்தத்தை தருவது போல கனலை கக்கும் வார்த்தைகளை குட்டினான். குந்தியின் புதல்வரே, பட்டங்களும் மகுடங்களும் நிலையாக பெற்றுள்ள மன்னர்களும் அரச வழி உறவினர்களும் கூடியிருக்க கிருஷ்ணருக்கு அர்க்ய பூஜை செய்து இங்குள்ளவர்களை அவமதித்து விட்டீர்கள். துரோணர் இருக்கும் பொழுது எப்படி கிருஷ்ணனை வழிபடலாம்? பீஷ்மர் இருக்கும் பொழுது எப்படி கிருஷ்ணரை வழிபடலாம்? கர்ணனும் அஸ்வத்தாமனும் இருக்கும் பொழுது கிருஷ்ணருக்கு எங்கிருந்து முதல் மரியாதை? கண்ணன் உமக்கு நண்பர் என்பதால் நிலை தவறிவிட்டீர்கள். சத்தியம் தவறமாட்டோம் என்று நித்தம் கூறுகின்ற நீங்கள் கரை படிந்தவராகிவிட்டீர். தர்மபுத்திரரே, நீதி இல்லாத உம்மை தர்மர் என்று எப்படி கூறுவது என்று கூறிவிட்டு அடுத்து விட்டுமரை பார்த்து கூறலானார், சந்தனுகுமாரரே, இந்த சபையில் அர்க்ய பூஜைக்கு தக்கவர் யார் என்பதை தர்மர் அறிந்திராவிடலும் நீங்கள் அறிந்திருந்தீர்கள். அர்க்ய பூஜைக்கு தகுதியானவர் யார் யார் என்று நீரே கூறினீர். அவர்களில் கண்ணன் எந்த வகையில் தேர்ந்தெடுத்தீர் என்பதை உம்மால் கூற முடியுமா? கண்ணனுக்கு அர்க்ய பூஜையை செய்யுமாறு கூறியதின் நோக்கம் என்ன? நீங்கள் அவரை புகழ்ந்து பாடிய துதிகளை என்ன என்று கூறுவது? கபட நாடகமா? பலகாலம் வாழ்பவர்களின் ஆழ்ந்த அறிவை வெளிப்படுத்துவது நிறைத்த தலைமுடி. ஆனால் வெண்மையாகி உள்ள உமது நரையும் வீண், அறிவும் வீண், மூப்பும் வீண், நல்லுணர்வும் வீண். எவ்வளவோ உயர்ந்த அரசர்கள் இங்கு வீற்றிருக்கும் பொழுது அவர்கள் மீது உங்கள் கவனம் செல்லாமல் தாழ்ந்த பள்ளத்தை நோக்கி ஓடும் சாக்கடையைப் போல உங்கள் எண்ணம் கீழ்நோக்கி போய்விட்டது என்று கூறினான். பின் கண்ணனிடம், கண்ணபிரானே, அர்க்ய பூஜையை அரச வழி வந்தவரே பெற வேண்டும். நீங்கள் அந்த நிலையில் உள்ளவர் அல்ல. நீர் யார் என்பதை நீரே ஆராய்ந்து பாரும். பலராமருடைய துணை இல்லாமல் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது பலம்? வலிமை உடையவன் என்று பீற்றிக் கொள்கிறீர்கள். உங்களுக்கு கிடைத்துள்ள பட்டங்களின் கதி என்ன என்பதை பார்த்தீர்களா? சத்தியன் என்ற புகழ் பெற்றது சத்தியபாமாவை மணந்து கொண்டதினால் வந்த பெயர். மதுசூதனன் என்பது தேனீக்களை விரட்டிவிட்டு தேனை எடுத்ததினால் வந்த பெயர். அது மது என்னும் அரக்கனை கொன்றதினால் வந்த பெயர் அல்ல. பூபதி என்ற பெயர் பூமாதேவியான லக்ஷ்மிக்கு கணவராக இருப்பதினால் வந்த பெயர். இப்படியாக போலியாக வெவ்வேறு காரணங்களினால் வந்த உங்களுக்குள்ள பெயர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அவை அனைத்தும் உமது வீரத்தினால் கிடைத்த பெயர்கள் அல்ல என்பது உங்களுக்கே வெட்கமாக இல்லை? இப்படி கூறிய பின் அங்கு அமர்ந்திருந்த மற்ற அரசர்களை நோக்கி, இந்த சபையில் சிங்கம் போல் நீங்கள் வீற்றிருக்கையில் எங்கிருந்தோ வந்த கண்ணனுக்கு இந்த தர்மபுத்திரர் அர்க்ய பூஜையை செய்துள்ளார். இதைவிட உங்களுக்கெல்லாம் வேறு அவமானம் தேவையா? இந்த கண்ணன் யார்? அவர் ஒரு கொலையாளி. குழந்தையாக இருந்த பொழுது பால் குடிக்க அழுததை பார்த்து முலை சுரந்து பால் கொடுத்த பூதனை என்னும் அரக்கியை பெண்ணென்றும் பாராமல், முலை சுரந்து பால் கொடுத்த முலைத்தாய் என்றும் பாராமல், மனம் இறங்காமல் அவளை வதைத்து கொலை செய்தவர். கண்ணனை காப்பதற்காக பாதுகாப்பாக இருந்த மாமனாகிய கம்சனை கொன்றவர். வலிமையற்ற சகடாசுரனை அடித்தும் உதைத்தும் வதம் செய்தார். இவையெல்லாம் வீரச் செயல்களா? கேவலம், கேவலம். இப்படியாக கோபமாக அவன் கூறிய வார்த்தைகளை கேட்ட விட்டுமர் எழுந்து சபையில் கூறுகிறார், வில்லை கூட வளைக்க முடியாத பொறாமை கொண்ட சிசுபாலன் இந்த சபையிலே கக்கிய விஷச் சொற்கள் அவன் எவ்வளவு கேவலமானவன் என்பதை காட்டுகிறது. அவனுக்கு அடிபணிந்த அத்தனை மன்னர்களின் சிரசிலும் இந்த பாதம் வைக்கப்பட்டது என்று தனது பாதத்தை சுட்டிக்காட்டி முழங்கினார். அதை கேட்டு சிசுபாலனை ஆதரித்தவர்கள் கொதித்தெழுந்தார்கள். அவர்களுடன் சேர்ந்து எழுந்து சிசுபாலனும் படமெடுத்து ஆடும் நாகம் போல நின்றான். கனல் பறக்க தன்னை ஆதரித்த மன்னர்களை பார்த்து கூறினான், சோரம் போன புத்திரர்களான பாண்டவர்களையும் அவர்களுடைய வேலையாளாகிய கண்ணனையும் நீங்கள் இன்னமும் கொல்லாதிருந்தது பெரும் தவறு. இவர்களை கொல்வது முடியாத காரியமல்ல. இவருக்கு அக்கிர பூஜையை செய்து பெருமை சேர்த்த தர்மருக்கும் சேர்த்தே கூறுகிறேன். இவரையும் என்னையும் யுதகலத்தில் வைத்து பரீட்சை செய்து பார்க்கட்டும். எங்களில் யார் வல்லவர் என்பது புரிய வரும் என்று கூறிவிட்டு தர்மபுத்திரர் தடுத்தும் கேளாமல் சபையை விட்டு வெளியேறினான் சிசுபாலன்.
பொறுமையும் கருணையும் கொண்ட பாண்டவர்கள் கொடிய நிந்தனைகளை சிசுபாலன் கூறினாலும் அவற்றை பொறுத்து கொண்டார்கள். சிசுபாலனோ வேகமான குதிரைகள் இழுக்கும் தேரில் ஏறிக்கொண்டு தெரு தெருவாய்ப்போய் யுத்த பிரகடனம் செய்தான். சேனைகளை ஆயத்தம் செய்தான். போர்ப்பறை முழங்க வைத்தான். போருக்கு கிளம்பிச் செல்ல அவனது யானை படைகள் முதலில் செல்லத் துவங்கின. அப்படி அவன் செய்ததுமே பல அபசகுணங்கள் நிகழ்ந்தன. அபசகுணங்கள் தோன்றினாலும் அவற்றை தெரிந்திராத சிசுபாலன் தூதுவன் ஒருவனை கண்ணனிடம் அனுப்பி போருக்கு அழைப்பு விடுத்தான். கண்ணனின் அரண்மனைக்கு சென்ற தூதுவனும் சிசுபாலன் கூறியவற்றை கண்ணனிடம் தெரிவிக்க, அவர் அருகில் நின்றிருந்த சத்யகன் என்பவனின் மகனான சாத்தகி என்பவனை பார்த்து கண்ணன் கண்களை காட்ட சாத்தகி சிசுபாலன் அனுப்பிய தூதுவனிடம் கூறினான், நீ கூறிய வார்த்தைகள் சிலேடையாக உள்ளன. பழித்தாலும் புகழ்ந்தாலும் அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்வது பெருந்தன்மை உடையோரின் பண்பு. தர்மர் கண்ணனுக்கு செய்த பூஜையைக் கண்டு சிசுபாலன் பொறாமை கொள்வதேன்? பொறாமை கொள்ளும் மனிதர் பெரியவரா சிறியவரா? பெரியோர்கள் கோபத்தை வெளிக்காட்டாமல் மறைத்து கொண்டு பகைவரை வெல்ல காலத்தையும் நேரத்தையும் பார்த்திருப்பார்கள். சிறியோர்களோ எதையும் அழுது யோசனை செய்யாமல் போர் முரசு கொட்டுவர். தூதுவரே, உன் சிசுபாலன் இங்கு உம்மை அனுப்பியது நட்புக்கு உள்ளவா அல்லது பகையை காட்டவா? நட்புக்கு ஆயத்தம் கொண்டவன் போர் முரசு கொட்டமாட்டான். தூதுவனாகிய உன் வாயால் அவன் அனுப்பிய நிந்தனைகளையும் சேர்த்து 100 நிந்தனை கணக்கு முடிந்துவிட்டது என்று கூறினார். அதை கேட்ட சிசுபாலனின் தூதுவன் கிருஷ்ணரை பார்த்து கூறினான், அறிவில்லாத சிறியோர் நன்மை பயக்கும் செயலை தாமாக அறிந்து கொள்ள மாட்டார். கடமையை செய்ய தவறியவர் தர்மர். எனது அரசன் சிசுபாலன் தக்கவனாக இருந்தும் அக்ரபூஜியை உமக்கு செய்தவர். அறிவற்ற அந்த செயல் தர்மருக்கு பெருமை சேர்க்குமா? எனது அரசன் தனக்கென்று இருந்த ருக்மணியை நீர் கவர்ந்து சென்ற போதும் கூட கோபம் பொறுத்தான். சிசுபாலன் உமக்கு கொடுத்த நிந்தனை 100 நீர் பொறுத்தீர் என்று கூறிக்கொள்கிறீர்கள். எம் அரசன் பிறரையும் காக்கிறான், தன்னை நாடும் பகைவரையும் காக்கிறான். அது மட்டுமல்ல, எம் அரசன் பொறுமையும் இரக்கமும் பூரணமாக உள்ளவன். பகைவரது குரோதங்களையும் பாரான். ஆகவே நீரும் அவனை சரணடைந்து வாழுங்கள். போர் செய்ய வரும் எந்த அரசரும் எம் அரசர் முகத்தை பார்ப்பதில்லை. மாறாக தன் வலிமையினால் தனது பாதத்தை பார்க்க வைப்பார் எம் அரசர். எமது அரசன் சிசுபாலன் காலில் தலை வைத்து வணங்காதவன் எவனோ அவன் முடியில் தன் பாதத்தை பதிக்கும் வல்லவர் எம் மன்னன். இந்திரனையும் வென்ற எம் மன்னனை அதீந்திரன் என்றே அழைக்கிறார்கள். எங்கள் மன்னனின் ஆணை தடையின்றி அனைத்து இடத்திற்கும் செல்கிறது. நீங்கள் பன்றி வடிவெடுத்து பூமியை ஒரு கணமே தாங்கி நின்றீர்கள். ஆனால் என் மன்னனோ நெடுங்காலம் நின்றிருந்தபடி நீதி வழியில் இப்பூமியை காத்து வருகிறான். யாரிடம் வேண்டுமானாலும் சென்று போய் ஒளிந்து கொள்ளுங்கள். உங்களை அடக்கி உம்மையும் உமது பக்தர்களையும் எம் மன்னன் நிச்சயமாக கொன்றழிப்பான். உங்களை இழந்த பெண்கள் தங்கள் குழந்தைகளை காப்பவர் இல்லை என்று பரிதவிப்பார்கள். அப்போது எம் அரசர் அந்த குழந்தைகளை பரிபாலித்து சிசுபாலன் என்ற பெயரின் பொருளையும் உணர்த்துவான். ஆகவே சரணடைந்து வாழுங்கள் அல்லது போர்க்களத்தில் வந்து எம்மை சந்தியுங்கள் என்று சிசுபாலனின் செய்தியை கூறிவிட்டு சென்றான். அதை கேட்ட பாண்டவ சகோதரர்கள் கோபம் கொண்டார்கள். கொதித்தெழுந்தார்கள். யுத்தத்திற்கு போவோம் என்று கோஷம் எழுந்தது. கண்ணனின் படைகளும் பொங்கிய கடல் போல் வீறுகொண்டு எழுந்து போருக்கு கிளம்பினார்கள். போர் துவங்கியது. இரு படைகளும் பெரும் புயல் போல் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. ஒரு கணமும் தாமதிக்காமல் கண்ணன் தேரிலே ஏறினார். நேராக சிசுபாலனை நோக்கிச் செல்லலானார். சிசுபாலனும் வில்லை வளைத்து பாணங்களை விடாது மழை போல் சுரிந்தான். கண்ணன் சீறிச் சென்ற பாணங்களாக 100 பாணங்களை தொடர்ந்து பெரும் மழை போல பொழிய சிசுபாலனும் அவற்றையெல்லாம் அழித்து போரிட்டான். விண்ணிலும் மண்ணிலும் நின்று இருவரும் அம்பு மாறி பொழிந்து போர் செய்தார்கள். நேரம் கழிந்தது. இனியும் தாமதிப்பது நல்லதல்ல. இவனை கொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அது தமது தலையாய கடமை என நினைத்த கண்ணன் தனது சக்ராயுதத்தை எடுத்து சிசுபாலன் மீது வீசினார். சூரியனே கண்ணனின் கையில் இருந்து வெளிக்கிளம்பியதோ என்பதைப் போல பெரும் ஜோதி ஒளியுடன் சுழன்று சுழன்று பறந்து சென்ற சக்ராயுதம் சிசுபாலனின் சிரசை துண்டித்து விட்டு கண்ணனின் கைகளில் மீண்டும் வந்து அமர்ந்து கொண்டது. பகைவர் ஓடோடி சென்று ஒளிந்து கொண்டனர். நடந்த அதிசயத்தைக் கண்டு விண்ணிலிருந்து தேவர்கள் பூமாறி பொழிந்தார்கள்.
சனகாதி முனிவர் கோபத்தால் ஜெய விஜயர்கள் சாபம் பெற்று பூமியில் ஹிரண்யாட்சனாகவும் ஹிரண்யகசிபுவாகவும் பிறந்தனர். ஹிரண்யகசிபு நரசிம்மரால் கொல்லப்பட்டு இராவணனாக பிறந்து ராமரால் கொல்லப்பட்டு தற்போது சிசுபாலனாக பிறந்து கிருஷ்ணரால் கொல்லப்பட்டு இறைவனை அடைகிறான்.